வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ ஜெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வெண்டைக்காய் சாம்பாரும் பீன்ஸ் பொரியலும் தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் எப்படி செய்கிறேன்னு நீங்கள் முழுசாக வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இதில் வந்து சாம்பார் பொடி, மல்லிப்பொடி எதுவுமே சேர்க்காமல் நான் சாம்பார் வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பாரை. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. கண்டிப்பாக மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்த பிறகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்த பிறகு சீரகம் சேர்த்துக்கிறேன், சின்ன சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெடித்து வரட்டும். அடுத்தது வந்து நான் வந்து பச்சை மிளகாய் நான் அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் பதில் பச்சை மிளகாய் சேர்த்து பாருங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அடுத்தது வந்து வெண்டைக்காயும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்க்கக்கூடாது. நல்லா வெண்டைக்காய் வந்து லைட்டாக கொஞ்சமாச்சும் வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் வெங்காயம் நம்ம சேர்த்துக்கணும். நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆகும் வெண்டைக்காய் மட்டும் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெண்டைக்காயை வந்து நைட்டி வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றில் வந்து ஒரு நல்ல காட்டன் டவலை விரித்து காய போட்டுட்டு அந்த ஈரம், வெண்டைக்காயில் இருக்கிற ஈரம்லாம் இல்லாமல் அந்த குழகுழப்பு தன்மை இருக்காது. நம்ம சாப்பிடக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு காலைல வெண்டைக்காய் வந்து சாம்பாரோ இல்லை பொரியலுக்கோ வைக்கிறீங்கன்னா நைட்டே வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு ஃபேன் காற்றில் காய போட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அடுத்தது 3 டீஸ்பூன் மிளகாய் பொடி நான் போட்டுக்கிறேன். இது வந்து தானே மல்லிப்பொடி எதுவுமே நான் சேர்க்கலை, சாம்பார் பொடி எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா காரப்பொடியோட வெண்டைக்காய் வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துக்கிட்டேன். பருப்போடு நான் வந்து தக்காளியும் பெருங்காயும் நான் சேர்த்து போட்டு வேக வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து புளி இந்த அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். எலுமிச்சை பழமோட கொஞ்சம் சின்னதாக ஊற வச்சுருக்கேன் புளி. அதையும் கரைச்சி நான் இப்போ இதில் ஊற்றிக்க போகிறேன். இதுக்கு கொதி வரணுன்னா அவசியமே இல்லை. நம்ம பருப்பு தண்ணி சேர்த்த பிறகே நம்ம புளி தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நான் வந்து நல்லா கொதிக்கட்டும். உப்பு நான் போட்டுக்கிறேன். உப்பு போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கிட்ட பிறகு நல்லா கொதி வரட்டும். அடுத்தது ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் வந்து வாணல் வச்சுருக்கேன். வாணலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெடித்த பிறகு நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்த பிறகு வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அந்த பக்கத்தில் சாம்பார் நல்லா வாசனை வருது. நம்ம அதையும் நம்ம பார்த்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, மனமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா நமக்கு சூப்பரான வாசம் தருது. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து பீன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரையும். இப்போ வந்து நான் உப்பையும் நான் போட்டு நான் வதக்கி விட்டுக்கிறேன். அடுத்தது வந்து காரத்துக்கு மிளகாய் பொடி, தண்ணி மிளகாய் பொடி நான் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கி விட்ட பிறகு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அரை டம்ளர்லேருந்து 3/4 டம்ளருக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கிறேன். கரெக்டாக மெஷரிங் தெரியாது. இதை வந்து அப்படியே கலந்து விட்டுக்கிட்டு அப்படியே வந்து மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் வரை நல்லா வேகட்டும். இப்போ வந்து நான் இதில் வந்து
நல்ல சாம்பார் மணக்க மணக்க இருக்குது, ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இது நல்லா வெந்து வர்றதுக்குள்ளே வெந்து வந்துருச்சுங்க பாதி பாருங்கள். இதில் வந்து நான் வந்து பெருங்காய பொடி நான் சேர்த்துக்கிட்டேன். பெருங்காய பொடி சேர்த்த பிறகு நான் இதுலேயும் கலந்து விட்டுக்கிட்டேன். அடுத்த பக்கத்தில் வந்து சாம்பார்லேயும் பெருங்காய பொடி நான் சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். நல்லா வந்து மணக்க மணக்க ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பச்சை மிளகாவும் வெண்டைக்காவும் சேர்ந்த ஒரு வாசனம் தரும், ரொம்ப தூக்கலாகவும் இருக்கும். இதில் மல்லிப்பொடி போடாதனால அந்த ஸ்மெல்லே இல்லை. கண்டிப்பாக வந்து நீங்கள் வெறும் தனி மிளகா பொடி போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டே வேறு லெவல் தான். அந்த பெருங்காய பொடி, அடுத்தது வந்து அந்த வெண்டைக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வாசம் கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து ஒரு நிமிஷம் கழிச்சு இந்த சாம்பாரை வந்து இறக்கி வச்சுட்டு போகிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸ்டவ் அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் வந்து 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வந்து நல்லா தாராளமாக எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா பொரியலுக்கு. எண்ணெய் காய்ச்ச பிறகு நான் இதையும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா பொரிய விட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். எண்ணெய் வேணாம், எண்ணெயோடு நம்ம சேர்த்தோம்னா நிறைய பொரியலே வந்து எண்ணெய் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து உளுத்தம்பருப்பு மட்டும் நான் எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிறேன். நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் அதாவது எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உளுத்தம்பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த பீன்ஸோடு வந்து நம்ம கடித்து சாப்பிடக்குள்ளே, மென்று சாப்பிடக்குள்ளே அந்த க்ரன்ச்னஸ் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு பீன்ஸு. நம்ம வீட்டு பிள்ளைங்களும் நல்லா பீன்ஸ் சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதோடு நம்ம போட்டோம்னா அதில் ஒரு டேஸ்ட்டாக வாசனையாக தரும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, அடுத்தது வந்து பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் மோர் குழம்பு பற்றி நம்ம போட்டாச்சு ரெசிபி. கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. பீன்ஸும் சாம்பாரும் நல்லா இருக்குது. நான் இது கூட மோர் குழம்பும் கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிம்பிளான லன்ச் மெனு தயார். ஓகே, பாய்.